கமிஷனை கரெக்ட் பண்ணுறதில்ல, மதுரையில் கமிஷன் வாங்குறதுல தான் நம்ம பிடிஆர் இருக்காருன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே திமுககாரங்களே புலம்புறாங்க. ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சியில் வந்து சேர்ந்தா இது உண்மையான ஆர்எஸ்எஸ் கொள்கை. இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் நடக்கிற கட்சி. எப்படி 8 கோடி பேர் கணக்கெடுத்தாங்க? அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதில்ல, ஏறுறவங்களுக்கு டிக்கெட் இல்லை, டோக்கன் சிஸ்டம் இல்லை, எப்படி 8 கோடி பேர்ன்னு சொல்கிறாரு? நம்ம முதலமைச்சர் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஜெயின் ஜெயின்னு நம்ம லெஜண்ட் சரவண மாதிரி வர்றாரு. மாநகர் மாவட்ட கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கி பல்வேறு பகுதியிலிருந்து முதல்கட்டமாக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். கழக பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கழகம் வலுவோடு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மாற்றுக்கட்சியிலிருந்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியிலிருந்தும் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இருந்தும் மற்றும் தினகரன் கட்சியிலிருந்தும் இப்படி பல்வேறு கட்சியிலிருந்தும் இங்கே வர்றாங்க. எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சேர்க்குறோம் இன்றைக்கி நாங்கள். சரி, இன்றைக்கி ஒரு குறிப்பாக ரொம்ப நாளாக அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, கழக தொண்டர்கள் வார்டு நிர்வாகிகள் வந்து கட்சியில் சேரணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு நாங்கள். அதனால் இப்போ இன்றைக்கி டைம் கொடுத்து இன்றைக்கி சேர்த்துருவோம்னு இப்போ சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ சேர்க்க போகிறோம். ஒரு 250 மேற்பட்ட இருப்பாங்க, 250 பேருக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. இளைஞர்களே பொதுவாக நிறைய இளைஞர்கள், ஒரு 100 இளைஞர்கள் நம்ம சிலம்பரசன் இளவரசன் இவருடைய தலைமையில் பெத்தானியாபுரத்திலேருந்து இன்றைக்கி வந்து கட்சியில் புதுசாக உறுப்பினராக சேர்க்கிறாங்க. இளைஞர்கள் வெறும் இளைஞர்களாக வந்து சேர்றாங்க. அதான் இப்போ பொதுவாக ஆளுங்கட்சியில் வந்து செயல்பாடு சரியில்லை. அவங்க இவங்க மக்களை சந்தித்து வாக்கு கேட்டவங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகள், இங்கே வந்திருக்கிற உறுப்பினர்கள்லாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடியலே தருவோம், மக்களுக்கான திட்டங்களை தருவோம்ட்டு ஏழைப்பாளர்களுக்கான ஆசை வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தது. ஆனால் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாதனால எங்களால் தலைகாட்ட முடியல, ஏரியாவுக்குள்ளே போய் மக்களை சந்திக்க முடியலை. நீங்களாம் ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நீ வாடகை வெள்ளை வேஸ்டி கட்டிக்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு எங்களை வசப்படுறாங்க. எனவே நாங்கள் இந்த கட்சியில் இருக்க விரும்பலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுடைய இயக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கி கழகத்துடைய பொதுச் செயலாளராக புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கி ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அந்த கட்சியில் சேர்ந்து செயல்படணும்னு நினச்சி வந்திருக்காங்க. அதான் எதிர்க்க அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. அதான் இப்போ சொன்ன வாக்குறுதியாக 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. பொது ஆலையெல்லாம் மூடுவோம்னு சொன்னாங்க. மது ஆலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யார் மது ஆலைகள் வைத்திருந்தாலும் உடனே மூடிடுவோம்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர், மகளிர் அணி செயலாளர் கனிமொழி சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், மற்ற தலைவர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி நீட்டு தேர்வு, இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதி ஆட்சிக்கு வர்றதுக்காக சொல்லிட்டு இதை வந்து கொண்டு சென்றது இவங்க தொண்டர்கள் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே அந்த கட்சியில் போய் வீணாக உழைக்கிற ஒரு குடும்ப கட்சியில் போய் உழைக்கிறதுக்கு ஜனநாயக கட்சியான அண்ணா திமுகவுக்கு உழைத்தோம்னா நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சியில் வந்து சேர்ந்தால் இது உண்மையான ஆர்எஸ்எஸ் கொள்கை, அதாவது கட்சியினுடைய கொள்கையை சிறப்பாக மக்களுக்கான திட்டங்களை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தும் அப்படின்னு அடிப்படையில் வந்திருக்காங்க.
அது கொள்ளையடிக்க கூடன கூட்டம், நாங்கள் தான் கொள்ளைக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் கோபத்தில் பேசுகிறவங்க ஆயிரம் பேர். இப்போ கோபத்தாபத்தில் பேசுகிறதுன்னா இப்போ நாங்களும் நீங்களும் கோபத்தில் பேசுவீங்க, நானும் கோபம், அதிலெல்லாம் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும். ஏங்க நாங்கள் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதாக இருக்கு அதிமுகவுக்கும் மாற்று கட்சியிலேருந்து வர்றாங்க பாருங்கள், அது ஒரு பெரிய பெருமை இல்லையா? இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. 3 ஆண்டுகள் இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து இந்த கட்சி சிறந்த கட்சி, இன்றைக்கி இந்த கட்சியை வழிநடத்த ஒரு பொதுச் செயலாளர் கிடைத்திருக்கிறார். அவர் சிறந்த நல்லாட்சி 4 ஆண்டுகள் கொடுத்தவர், மக்களோடு மக்களாக இருந்தவர். எனவே அவருடைய தலைமையை ஏற்று நீங்கள் வந்திருக்கிறாங்கன்னா இதுதான் சிறப்பு. இதில் போய் இங்கேருந்து பிரிஞ்சு போய் ஏதோ அவர் ஏதோ ஒரு கருத்துக்காக சொல்கிறாருன்னா அதை போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒதுக்கிட்டேன். ஆர்எஸ்எஸ் கொள்கையினா நீங்கள் இதை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வெளியில் நடக்கிற கட்சி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னா எங்களுடைய கொள்கையை ஏற்று வந்திருக்காங்க. ஆ அதான் பிரச்சனை பாருங்கள். நிச்சயமாக மழை வெள்ள பாதிப்புலாம் மக்கள் அவருங்க கண்டுகொள்ளலை. இந்த ஆட்சியில் எல்லாமே எதிர்பார்க்க இப்போ பாருங்களேன், ரூல் கர்வுன்னு ஒரு திட்டம், முல்லை பெரியார் அணை 2011 இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதே பினராயி விஜயன் இருந்தார், எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கல, 142 அடி நம்ம உயர்த்தினோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி கேரள அரசுடைய எதிர்ப்பின் காரணமாக கேரள அரசு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பற்ற முறையில் இருக்குன்னு சொல்லி ரூல் கர்வுன்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க, அதை அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவித்ததன் பயனாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பெருத்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்கிற முல்லை பெரியார் அணையிலிருந்து வருகிற தண்ணீருக்கும் பிரச்சனை. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி எப்பப்போ வருதோ அப்போ வரும்போது பக்கத்து மாநிலங்கள் அருகாமையில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் வந்து ஏதாவது நெருக்கடியை இந்த அரசுக்கு கொடுக்குறாங்க. அப்போ திமுக அதை சமாளிக்க முடியல. இவங்களே இவங்க முறையாக உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த ரூல் கர்வு திட்டத்தை மாற்றணும், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 142 அடி படிப்படியாக உயர்த்திக்கலான்னு சொல்லி 2011 சொல்லிருச்சு. இன்றைக்கி 2022 ஆயிடுச்சு. நாங்கள் அணை கட்டுறதுக்கு ஆனால் அணையை கட்டுறதுக்கு எல்லா வகையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேரள அரசு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த வித பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே 5 முறை அணை நிறைந்திருக்கிறது, எந்த வித பாதிப்பும் கிடையாது. எனவே இது தவறு, இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி முறையாக தமிழக அரசு இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி விவசாயிகள் பெருத்த மனக்குழப்பத்தில் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா அந்த விவசாயிகள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லை, இந்த ரூல் கர்வு என்ன திட்டம் என்பது கூட விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் விளக்கம் பண்ணலை, விளக்கம் கொடுக்கலை. ஆக இது வந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற அரசு, தன் குடும்பம் தன்னுடைய கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் இன்றைக்கி இந்த விடியல் அரசு வந்து விடிய அரசாக பயணித்து கொண்டு இருக்கிறது. பொதுவாங்க அவங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மகளிருக்கு இலவசம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி அதில் என்ன சொல்கிறாரு, நேற்றைய தினம் அதனுடைய செக்ரட்டரி முதன்மை செக்ரட்டரி சொல்கிறாரு 8 கோடி பேர் இந்த 1.5 ஆண்டுகளில் பயனடைந்திருக்கிறாங்கன்னு. எப்படி 8 கோடி பேர் கணக்கெடுத்தாங்க? அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதில்ல, ஏறுறவங்களுக்கு டிக்கெட் இல்லை, டோக்கன் சிஸ்டம் இல்லை, எப்படி 8 கோடி பேர்னு சொல்கிறாரு? அதே தவறு. அரசு அதிகாரிகளே இன்றைக்கி என்னென்னா போக்குவரத்து முதன்மை அதிகாரியில் முதன்மை செயலாளரே ஒரு தவறான கருத்தை சொல்கிறார். எப்படி கணக்கெடுத்தாங்க? ஒவ்வொரு மாதங்களும் 63% இலவசமாக போகிறாங்கன்றாங்க. எப்படி போகிறாங்கன்னு எப்படி கணக்கெடுத்தாங்கன்றது அவங்களுக்கே தெரியல, அவர் பாட்டுக்கு ஒரு கணக்கை சொல்கிறார். ஆக அரசு அதிகாரிகளும் தவறான தகவலை சொல்கிறாங்க, புள்ளி வரத்து சொல்கிறாங்க, மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த அரசாங்கமும் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கு. முதல்ல வந்தோடனே மாதம் மின்கட்டணம்
கணக்கு எடுக்கப்படும்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். வீட்டு வரி உயர்த்தப்படாது, மக்களுடைய பொருளாதார மேன்மை வருவதற வரை வீட்டு வரி உயர்த்தப்படாதனால் இன்றைக்கி மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. மின்சார கட்ட மின்சார மீட்டர் இன்றைக்கி பொருத்த போகிறாங்களாம். அதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு வாடகை வசூலிக்க போகிறாங்க, அதுக்கு விலை வேலை நிர்ணயிக்க போகிறாரு. இது இல்லைன்னு சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஏன்னா இது தெரியலையா தம்பி, உங்களுக்கே தெரியலையா? எல்லாம் பயம் 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 தான், எல்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தில் தான். எங்கள் அமைச்சர்கள் மீது ரைடு பண்ணிடுவாங்க, மத்திய அரசு மோடிஜி ரைடு பண்ணிடுவாங்க, அமலாக்கத்துறை ரைடு பண்ணிடும், ஊழல் ஒழிப்புத்துறை ரைடு பண்ணிடும்னு சொல்லி பயந்து கொண்டு இன்றைக்கி திமுக உடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு தூரம் வரவேற்கிறார். நான் கூட எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் சொன்னேன், நம்ம முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஜெயின் ஜெயின் நம்ம லெஜண்ட் சரவண மாதிரி வர்றாரு அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் அதை மாற்றிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா செஸ் வீரர்களே போடாமல் இருந்தாங்க, அப்புறம் தான் செஸ் வீரர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி பாரத பிரதமர் வந்து அவர் வேஸ்டி சட்டையோடு வந்தார். நல்ல வேலை நாங்கள்லாம் சொன்னதுனால தப்பிச்சார் நம்ம முதலமைச்சர், இல்லைன்னா அவர் பேண்ட்டு சீட்டு கோட்டோடு போயிருந்தாருன்னா ஐயோ பெரிய பாவமாக இருந்திருக்கும். அதை காட்டிலையும் பாருங்கள் நம்ம பாரத பிரதமருடைய டேலண்ட்டை பாருங்கள், அவர் வெறும் கதராலையோட செஸ்ஸை போட்டு வந்துட்டாருப்பா பாடுறா எவ்வளவு பாருங்கள். இவர் பட்டு வேஸ்டி பட்டு சட்டையில் போகிறார் நம்ம முதலமைச்சர், அவர் கதராடையில் செஸ்ஸை போட்டு அதை முன்னிலைப்படுத்துகிறார். ஆக இன்றைக்கி என்னென்னா பயம் 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 தான் திமுகவுக்கு. ஒரு பக்கம் பயம், ரெண்டாவது என்னென்னா ஜனாதிபதி தேர்தலில் இவங்க எதிர்த்து வாக்களித்தாங்க. வாக்களித்தாங்களா என்ன தம்பி, என்ன சொல்லுங்கள்? வாக்களித்தாங்க, எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. டிஆர் பாலு தலைமையில் ஜனாதிபதி தேர்ந்தெடுத்தோன்னு முதல்ல போய் மரியாதை கொடுத்ததே திமுக தான், அந்த பாராளுமன்ற குழு தான் போய் போனது. அதே மாதிரி சிஎஸ்டி வரி உயர்வு, இந்த மாதிரி மோர் தயிருக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்மலா சீதாராம் புட்டு புட்டு வைத்தாங்க. எவ்வளவு? நாங்கள் 5% உயர்த்தணும். நாங்கள் என்னன்னா கவுன்சில் கூட்டிடுச்சு, 5%னா 10 ரூபாய்க்கு எவ்வளவு? 50 காசு. இவங்க 12 ரூபாய்க்கு மோரை வைக்கிறாங்க, அதே மாதிரி வெண்ணெய் வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காசு, தயிருக்கு காசு கூட கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் 12 ரூபா 3 ரூபா அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு அழகாக சொன்னாங்க. அதை போய் எதிர்த்து கேட்க முடியல, இல்லை நாங்கள் சிஎஸ்டியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியல. வாக்கப் பண்ணுறாங்க, வெளிநடப்பு பண்ணுறாங்க, என்ன நியாயம்? ஆக இந்த அரசு திமுக வந்ததுலேருந்து சும்மா தடுமாற்றத்தில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை ஒரு பக்கம் நிறைவேற்ற முடியல, ஒரு பக்கம் மக்களுக்கு ஆன திட்டங்களையும் கொடுக்க முடியல. ரெண்டாவது மத்திய அரசோடு முதல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு விழித்துக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றிய பிரதமர் நாங்கள் எங்கே பாரத பிரதமர் வந்து ஒன்றிய பிரதமர்னே நம்ம முதலமைச்சர் சொல்லலையே, இந்திய பிரதமர்ன்ட்டார். எப்படி பாருங்க, அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல நம்ம முதலமைச்சர், ஒன்றிய பிரதமர் அவர்களே வருக, இந்த செஸ் போட்டியை திறந்து வைக்கிறத தொடங்கி வைக்கிறத நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொன்னாரா? சொல்லலையே, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். சொல்லுங்க வேற என்ன சார். இன்னைக்கு எங்கள் கட்சியில் புதிதாக கடலில் ஏதோ ஒரு பக்கம் ஒரு ரேசாக ஒதுங்குதுன்னா அதனால் கடல் வற்றி போயிடுச்சு, கடல் குறைஞ்சி போச்சுன்னு இல்லை. அண்ணா திமுக என்ற மாபெரும் கடல், அந்த கடல் இயக்கத்தில் எந்த பாதிப்பும் வராது. அந்த நிதியமைச்சர், நம்ம நிதியமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர் ஏறத்தாழ 1.5 வருஷம் ஆகி போயிடுச்சு. மதுரைக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னா எந்த திட்டமும் கொண்டு வரல. மிக அறிவுஜீவியாக இருக்கிறார், என்னென்னமோ இந்த சிஎஸ்டியை பற்றி அப்படி இப்படின்னு பேசினார், கடைசியில் அவரே வாபஸ் வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவரை பற்றி நிறைய வதந்திகள் வருகிறது. என்னென்னா கமிஷன் வாங்குறதில் தான் பார்க்குறாரே ஒழிய தன்னுடைய துறையை கூட அவர் கவனிக்கிறதில்ல, கமிஷனை கரெக்ட் பண்ணுறதில்ல, மதுரையில் கமிஷன் வாங்குறதில் தான் நம்ம பிடிஆர் இருக்காருன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே திமுககாரங்களே புலம்புகிறாங்க. மதுரை மாநகராட்சியுடைய மேயர் செயல்படாமல் இருக்காங்க, தெருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பாருங்கள்
இந்த ஸ்ட்ரீட் லைட்டு கிட்டத்தட்ட 10 நாட்களாக பல பகுதியில் எரியலை. கேட்டால் இன்னும் வந்து ஒப்பந்தம் போடலைன்றாங்க. இந்த ஒப்பந்தம் போடாததுக்கு யார் காரணம்னா நிதியமைச்சர் தான். அதில் கமிஷனை கூட்ட வச்சு கமிஷன் கிடைக்கல, கூடுதலாக பர்சன்டேஜுக்கு சொல்லிக்கிட்டு அதில் வம்பு பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு பூரா எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது. மழை வெள்ளம் ஒரு பக்கம் பாதாள சாக்கடை பயந்து போகுது, அப்படியே ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது. மக்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற அமைச்சர் பார்க்கவே இல்லை. நாங்கள்லாம் 10 வருஷம் இருந்ததில் அமைச்சராக இருந்தேன். 10 வருஷமாக நான் என்னென்ன செஞ்சேன்றது அவருக்கே இப்போ தெரியும், அமைச்சராக இருக்கிறவர். நாங்கள் இது மாதிரி ஏதாச்சும் கவனக்குறைவாக இருந்திருக்குமா என்பதையும் நீங்கள் கேட்கணும். எனவே நிதியமைச்சர் அவர்களுடைய செயல்பாடை நான் கண்டிக்கிறேன். அதே மாதிரி வணிகவரித்துறை அமைச்சரும் கவனம் செலுத்தி மதுரையில் நல்ல பல திட்டங்களை போட்டி போட்டு கொண்டு வரணும். எங்கள் ஆட்சி காலத்தில் 1000 கோடி கொண்டு வரணும்னா திமுக ஆட்சியில் 2 அமைச்சரும், அது முக்கிய இலாக்கா. இந்த 2 அமைச்சரும் மதுரையிலே இருக்கிறாங்க. மதுரையிலே இருக்கிற அந்த 2 முக்கிய அமைச்சர்களும் முக்கிய இலாக்கா வச்சுருக்கோங்க. முதலமைச்சர்கிட்ட அழுத்தம் கொடுத்து மதுரைக்கான திட்டங்களை கொண்டு வரணும். இந்த சீர்முக திட்டத்தை விரைவுபடுத்தணும். மக்களுக்கான இந்த 24 மணி நேரம் குடிநீர் கிடைக்கிற திட்டத்தை விரைவாக 2023க்குள்ளே முடிக்கணும்னு அதனுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, துறை அமைச்சர். அதை முடிப்பதற்கான பணிகளை செய்யணும் என்று கேட்டுக்கிறேன்.